நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்கள், எந்த வீடியோவில் நம்ம இன்று டோட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கிறேன். அஃபீஷியல் போர்டு எக்ஸாம் அக்டோபர் 2024 எக்ஸாம் ஃபீஸ் சர்க்குலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து போர்டு எக்ஸாம் அப்டேட் வரும். ஏன்னா இனிமேல் போர்டு எக்ஸாம் ஆகணும், சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அங்கே வந்து டெய்லி டோட்லேருந்து வர அப்டேட்டு, க்வெஸ்சன் பேங்க் அப்டேட்டு, ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட்லாம் நம்ம தொடர்ந்து இனிமேட்டு வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்லேருந்து எல்லாமே படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸாம்ஸை வந்து எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் ரிவல்யூஷன் ரிசல்ட் வந்து இன்னும் வரல, அதனால் நிறைய மாணவர்கள் வந்து கவலையில் இருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கிற கண்டிஷனில் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக அஃபீஷியல் டேட் சர்க்குலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்ற டீட்டெயில்ஸையும், எந்தெந்த ரிஜிஸ்டர் நம்பர்லாம் எலிஜிபிள், எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ற தகவலை வந்து கிளியராக இப்போ டோட்லேருந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதை தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27ஆம் தேதியே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தான் அனைத்து பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கும் கிடைச்சிது. இதில் வந்து எப்படி எல்லாம் ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணணும், யாரெல்லாம் ஆன்லைனில் பே பண்ணணும், யாரெல்லாம் நேரில் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வித்தவுட் ஃபைன் டேட் பார்த்தோம்னா, வித்தவுட் ஃபைன் பார்த்திங்கன்னா 2/9/2024 9/9/2024 வரைக்கும் ரெகுலராக இருந்தாலும் சரி, சப்ளிமெண்ட்ரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கல்லூரியிலே போய் வந்து ஃபீஸை வந்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தினா டீட்டெயில்ஸ் செஞ்சுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதாவது வந்து ஃபைன் இல்லாமல் கட்டுறதுக்கு 2/9/2024 9/9/2024 வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அந்தந்த கல்லூரிகளில் போயிட்டு, நீங்கள் எந்த காலேஜ் படிச்சிங்களோ, இல்லை சப்போஸ் உங்கள் காலேஜ் மூடியிருந்தாங்கன்னா உங்கள் காலேஜின்னு பக்கத்தில் ஒரு ஜோன் காலேஜ் போட்டிருப்பாங்க, அந்த கல்லூரியில் போய் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தம் 9/9/2024 ஃபைன் இல்லாமல் கட்டுற டேட் வந்து முடியுது. ஆல்ரெடி அந்த ஸ்பெல் டீட்டெயில்ஸ்னே இதுதான் கொடுத்துருந்தாங்க, நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலையும் சொல்லியிருந்தோம், அதே டேட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2/9/2024 9/9/2024 வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஃபைன் இல்லாமல் கட்டலாம். இந்த நார்மல் ரிவல்யூஷன் அப்ளை பண்ண மாணவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 8ஆம் தேதி 9ஆம் தேதி அது மாதிரி நீங்கள் உங்கள் கல்லூரியில் வந்து அந்த எக்ஸாம் ஃபீஸை கட்டிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே ரிசல்ட் வந்துச்சுன்னா, ஒருவேளை பாஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்டுக்கான பேப்பர் காசு வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. ஸோ அதனால் வந்து மாணவர்கள் நார்மல் ரிவல்யூஷன் அப்ளை பண்ணுவோம், கொஞ்சம் 8ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், 9ஆம் தேதி நீங்கள் கட்டிக்கலாம். அடுத்தது 150 ரூபா ஃபைனோட கட்டுறதுக்கு வந்து என்னென்ன டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10/9/2024 செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 150 ரூபா ஃபைன். இதை வந்து கல்லூரிகள்லாம் போய் கட்ட தேவையில்லை, நேரடியாக யாரெல்லாம் அந்த கல்லூரிகளில் கட்ட தவறினார்களோ அவங்கெல்லாம் வந்து ஆன்லைன்லேயும் நேரடியாக கட்டிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா காலேஜுக்கு போய் நேரடியாக கட்டணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி கட்ட முடியாதவங்க 150 ரூபா ஃபைனோட கூட நீங்கள் போர்ட்டல்லையும் நேரடியாக நீங்கள் வந்து கட்டிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 750 ரூபா ஃபைன். இதுக்கான டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17/9/2024 23/9/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது செப்டம்பர் 17 செப்டம்பர் 23 வரைக்கும் 750 ரூபீஸ் ஃபைன் வந்து கட்டி ஆன்லைன்லேயே நீங்கள் நேரடியாக கட்டலாம். ஸோ யாரெல்லாம் கட்ட முடியலையோ கல்லூரிக்கு போயிட்டு அவங்க அந்த கல்லூரி ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் அவங்களுக்கு அமௌண்ட்டு ஜிபே மூலமாகவோ இல்லை ஆன்லைன் பேமெண்ட் வந்து அந்தந்த ஸ்டாஃபுக்கு கட்டி கூட நீங்கள் வந்து காலேஜுக்கு கட்டிடலாம் ஃபீஸை. ஸோ ஃபைன் இல்லாமல் கட்டுறதுக்கு டேட்ஸ் பார்த்திங்கன்னா 2/9/2024 9/9/2024 150 ரூபீஸ் ஃபைனோட கட்டுறதுக்கு டேட்டு, 10/9/2024 11/9/2024 750 ரூபீஸ் ஃபைனோட கட்டுறதுக்கு டேட் பார்த்திங்கன்னா 17/9/2024 23/9/2024 ஆக மொத்தம் 23/9 எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அந்தந்த கல்லூரிகள்லேயே கட்டலாம் காசை. 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் நேரடியாக
ஆன்லைன் பேமெண்ட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கட்டின காசை கல்லூரியில் கட்டின காசை கல்லூரியும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. 10ஆம் தேதியிலேருந்து மாணவர்களையும் நேரடியாக ஃபீஸ் கட்டலாம். இப்போத்தி யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். 18 சீரீஸில் ஸ்டார்ட் ஆகிற ரிஜிஸ்டர் நம்பர் சாண்ட்விஜ் வந்து எலிஜிபிள். 18 சீரீஸில் ஸ்டார்ட் ஆகிற பார்ட் டைம் எலிஜிபிள். 19 சீரீஸில் ஸ்டார்ட் ஆகிற ஃபுல் டைம் எலிஜிபிள். 19 சீரீஸில் ஸ்டார்ட் ஆகிற சாண்ட்விஜ் அண்ட் பார்ட் டைம் எலிஜிபிள். 20லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஃபுல் டைம் சாண்ட்விஜ் பார்ட் டைம், அதாவது எம் ஸ்கீம் ரெகுலேஷன் 2023, இவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு 2 ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள். 18 ஸ்டார்ட் ஆனால் சாண்ட்விஜும் பார்ட் டைம் மட்டும் எலிஜிபிளு. 19 ஸ்டார்ட் ஆனால் ஃபுல் டைம் எலிஜிபிளு. 19 ஸ்டார்ட் ஆனால் சாண்ட்விஜும் பார்ட் டைம் எலிஜிபிளு. 20 ஸ்டார்ட் ஆனால் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் ரெகுலேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்றத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் 18 இருந்தால் ஃபுல் டைம் எழுத முடியாது, 1715 இருந்தாலும் எழுத முடியாது. அதாவது கிரேஸ் சான்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்கல. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 65 ரூபா, மார்க் ஷீட் ஃபீஸ் வந்து 40 ரூபா, அப்ளிகேஷன் ஃபீஸ் 30 ரூபா, ப்ரொவிஷ்னல் டிப்ளமா ஃபீஸ் 110 ரூபா, டிப்ளமா சர்டிஃபிகேட் ஃபீஸ் 225 225 ரூபா, கன்சாலிடேட்டட் மார்க்ஸ் ஃபீஸ் வந்து 60 ரூபா. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டிப்ளமா கன்சாலிடேட்டட் ப்ரொவிஷ்னல்லாம் வந்து சாண்ட்விச் கோர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான டெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க கல்லூரிகள் பார்த்திங்கன்னா. நாமினல் ரோல் எடிட் பார்த்திங்கன்னா 30/8/2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு கல்லூரியிலே கட்டுறதுக்கு கடைசி டேட்டு 9/9/2024. ஆன்லைன் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு 10/9/2024 ஃபைனோட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த ஆக்டிவேஷன் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட் மாடல் வந்து 10/9/2024 அது ஆக்டிவேட் ஆகும். கடைசி தேதி 150 ரூபா ஃபைனுக்கு பார்த்தீங்கன்னா 16/9/2024. 750 ரூபா ஃபைன் கடைசி தேதி 23/9/2024. அடுத்தது சில முக்கியமான தினங்கள், லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயருக்கு வந்து 24/9/2024, செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 26/9/2024, ஃபஸ்ட் இயருக்கு 18/10/2024 ஃபுல் டைமுக்கு. அப்புறம் ஸ்பெல் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் ஸ்பெல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செம்முக்கு 1/10/2024 முடியுது. அதாவது மற்ற ஃபஸ்ட் செம் தவிர மற்றவங்களுக்கு 1/10/2024, ஃபஸ்ட் செமஸ்டருக்கு 22/10/2024 அட்டனன்ஸோட என்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஃபைனல் இயர் 24, செகண்ட் இயர் 26. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தால் அடுத்த செம் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 50%-65% இருந்தாவே அடுத்த செம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து கரண்ட் பேப்பர்லாம் அரியராக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 65%+ இருந்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சு கரண்ட்டு சப்ஜெக்டையும் எழுதலாம், அரியர் சப்ஜெக்டையும் எழுதலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரீஸ் நம்பர்லாம் வந்து எப்படி அந்த நாமினல் ரோல் எடிட் பண்ணுறது அப்படின்றத வந்து அவங்க ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அதோடய உங்கள் கல்லூரியிலே அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து 9/9/2024 தான் ஃபைன் இல்லாமல் கட்டுறது. இந்த 150 ரூபா ஃபைனோட கட்டுற டேட் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து. இது மாதிரி டிஐபி எக்ஸாம்ஸ் டிஎன்டிடி போர்ட்டலில் போனோம்னா இது மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட்டில் போனீங்கன்னா 150 ரூபா ஃபைனு 750 ரூபா ஃபைனோட நீங்கள் வந்து நீங்களாகவே ஆன்லைனில் வந்து கட்டிக்கலாம். ஸோ இது தவிர்த்து சில இம்பார்ட்டன்ட் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க, முக்கியமான சில விஷயங்கள். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து யாரெல்லாம் டிபார் ஆனாங்க, மால் ப்ராக்டிஸில் மாட்டினாங்க, விட்டடிச்சு மாட்டினாங்களோ அவங்கக்கிட்ட வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் இன்எலிஜிபிள் அப்படின்னு இருந்தால் அவங்கக்கிட்ட வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா டேட்டெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற டேட்டை வந்து மாற்ற மாட்டோம், அதனால் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளேயே கரெக்டாக நீங்கள் வாங்கிடுங்க, கரெக்டாக சொல்கிறவங்க மாணவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து யாரெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினாலும் அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அந்த நார்மல் ரிவல்யூஷன் ரிசல்ட் வரல, வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஆசிரியர்கள் அனைவரோடும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மெயினாக பாஸ் அவுட் மாணவர்கள் அவங்களெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இனிமேட்டு தொடர்ந்து எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுப்போங்க. தேங்க்யூ.